ஹை கைஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்றதா சொல்லிட்டு இருந்த ரொம்ப நாளா. கம்யூனிட்டி போஸ்ட்ல அதை என்ன டேட்ல வைக்கலாம் அப்படின்றத ஓட்டிங்ல வச்சிருக்கேன். அப்படியே போய் மறக்காம ஒரே ஒரு டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹீரோனுக்கு பாடி கார்டா உங்களுக்கு காங் ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல ஒர்க் பண்ற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற நம்ம ஜோக்கு தான் கடுப்பா இருந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் சிரிச்சுட்டே வர்றத பாத்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க, அது என்னன்னா என்ன ஒரு பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவன் என்னுடைய பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு என்ன சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ண சொன்னான். பதிலுக்கு நம்ம ஜோ அப்பா அவன் சொன்ன அப்புறம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே. உன் சீக்கிரட் என்ன அப்படின்றத அவன்கிட்ட சொல்லிட்டு நீ எப்பவும் போல அவங்ககிட்ட பழக போற, உன் கண்ணுக்கு பேய்ங்கெல்லாம் தெரியும்ன்றது நீ அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வை, அவங்ககிட்ட கண்டிப்பா பேச மாட்டான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லி அவன் ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா இமேஜின் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க காங்க போய் தனியா மீட் பண்ணி இங்க பாரு எனக்கு ஒரு சீக்கிரட் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தான்ல, அது என்னன்னா என்னுடைய கண்ணுக்கு ஆவிங்கெல்லாம் தெரியும், இதை கேட்டப்பறம் உனக்கு ஏதாவது வித்தியாசமா தோணுதான்னு கேட்க, அப்படி எதுவும் இல்ல, உன் கண்ணுக்கு ஏலியன்ஸே தெரியுதுன்னு நீ சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், இது வெறும் பேய்தானே அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனை ஹக் பண்றான். அப்ப அந்த இடத்துல இருக்க ஆவிங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து கிளாப்லாம் தட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோனுடைய இமேஜினேஷன் தான். இது நம்ம ஜோ நோட் பண்ணிட்டு என்ன உனக்கு கற்பனையா, உண்மையை சொல்லிட்டு அவனை புரிஞ்சு பண்ணலாம் தப்பா நினைச்சிடாத, அப்படி எல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. பதிலுக்கு நம்ம ஹீரோனும் யார் சொன்னா, நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையனை பாத்துருக்கேன், அவனை ஏலியன்ஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டே இருப்பான். அவன் லைஃப் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவனுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சு அவன் சந்தோஷமா தான் இருக்கான். நாங்க ரெண்டு பேருமே எங்க லைஃப்ல நடந்த கதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஆவிங்கெல்லாம் தெரியும்னு சொல்லி என்னுடைய கதையை நான் எடுத்து சொன்னா அவனே என்ன பார்த்து லூசுன்னு சொல்லிட்டான். நீ சொல்ற இந்த கதையை நான் பொறுமையே கேட்டுட்டு இருக்கான்ல, இப்படி காங்கெல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆவிங்க மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது. உன்னால முடிஞ்சா இதெல்லாம் போய் ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்களை அனுப்புறான். ஆக்சுவலி உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஹீரோனுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சா காங் கண்டிப்பா அவங்க கிட்டே வரமாட்டான்னு. அவங்க இங்க இருந்து போயிட்டு அப்புறம் உங்களை நினைச்சு நம்ம ஜோ ஃபீல் வேற பண்ணிட்டு இருக்கான். முன்னாடிலாம் ஆபீஸ் விட்டுட்டு வீட்டுக்கு போக சொன்னா ஒரு ஓரமா ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பா, இப்ப எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இங்க இருந்து போன்னு சொல்றேன். ஆனா உடனே குஷியா கிளம்பிடுறான். ஜோனுடைய வேலையை கண்டினியூ பண்ணலான்னு போகும்போது மறுபடியும் ஹீரோன் வந்து அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. உன்னோட தேங்க்ஸ் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல, எனக்கு கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ண விடு, நான் தான் உன்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நம்ம ஹீரோன் தனியா அவங்களோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களை யாரோ பயமுறுத்துறாங்க. பக்கத்துல யாரோ தனியா வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்து இது கண்டிப்பா ஆகுதான்னு சொல்லி பலாரணும்னு வச்சுட்டு அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது உதவாங்க இருக்கிறது யாருன்னு. பத்த செக்யூரிட்டி லீ இப்படி அவர் அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்றது தெரிஞ்சதும் ஹீரோனுடைய சிஸ்டர் நம்ம காங்க வந்த இடத்துக்கு வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னுடைய சிஸ்டர் இப்படிலாம் பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படிலாம் பண்ணானே, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ இந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருது. இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு டின்னருக்காக தான் வந்திருக்காங்க. லேட் நைட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அப்படியே பேய் கதையை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அவங்க கேள்விப்பட்ட கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காங்க்கு மட்டும் இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு. ஏன் உனக்கு இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் ஆவிங்களுடைய டாபிக் எல்லாம் பிடிக்காதான்னு கேட்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, யாராவது இந்த விஷயத்துல போய் நம்பிட்டு இருப்பாங்களா, உண்மை என்னன்னா இந்த ஹாரர் டாபிக் போயிட்டு இருக்குல்ல, அதனால காங் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் கை அந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருக்கு. இது நம்ம லீ பார்த்துட்டு நீ சும்மா போய் சொல்ற, டாபிக் பிடிக்கலன்னு சொல்லாத, இந்த டாபிக் கேட்க உனக்கு பயமா இருக்குன்னு வேணும்னா சொல்லு. இதுக்கப்புறமும் கூட இதே டாபிக் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம காங்க்கு பிடிக்கவே இல்ல. இதெல்லாம் உண்மைன்னு நீங்க யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தான் போய் செக் பண்ணி பார்க்கணும். இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு போகும்போது கண்ணாடியில தெரியுற அவனுடைய உருவத்தை பார்த்தே பயந்துடுறான். இதை நோட் பண்ணிட்டு ஹீரோனுடைய சிஸ்டர் உங்ககிட்ட தனியா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சுன்னு நீயே பார்த்தல, எந்த காரணத்துக்கு உன்னுடைய சீக்ரெட் என்னன்றத மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாத. இதே நேரம் நம்ம ஜோ தனியா மீட் பண்ணிட்டு ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணு காங் ஷில்க்கு நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, எது கேக்குறேன்னு எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஜோ டென்ஷன் ஆகிடுறான். நீங்க அந்த டாபிக் பத்தி இப்ப பேசணும்னு அவசியமே இல்ல. ஜோட அங்கிள் அப்படியே மால்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோன் ஒர்க் பண்றதுக்காக உங்களுக்கு ரூம் தந்திருக்காங்கல்ல, இப்ப அந்த ரூம்ல யாரும் இல்ல, ஆனா உள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுட்டே இருக்கு. செக் பண்ணலாமே சொல்லி இவரும் உள்ள போனா திடீர்னு அங்க இருக்கிற ஏதோ ஒரு டாக் இவரை கடிச்சிருது. இந்த இடத்துக்கு எப்படி ஒரு டாக் வந்திருக்கு, இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு இங்க இருந்து வெளியே அனுப்பணும்ன்றதுக்காகவே அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லார்கிட்டையும் போய் அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஜோ நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி அவங்களை ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்லி அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாள் ஆவிங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அது போதாதுன்னு சொல்லி இப்ப டாக் வேற ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, சாப்பிடறதுக்கான ஃபுட்டை வாங்கி தெரியாம இங்கே வச்சுட்டு போயிட்டியான்னு பாரு, ஒருவேளை அதனால கூட அந்த டாக் உள்ள வந்திருக்கலாம், எனக்கு வேற லைட்டா சிக்கன் ஸ்மெல் வர்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோன் வேற தெரியாம உண்மையை சொல்லிடுறாங்க. பாஸ் உங்களுக்கு ஸ்மெல் பண்ற பவர் ரொம்ப ரொம்ப அதிகம், நானும் காங்க ஒரு நாள் ஒன்னா உட்காந்து இங்கதான் சிக்கன் சாப்பிட்டோம், அவன் எனக்காக ஒரு கேண்டி கூட தந்திருக்கான் பாருங்கன்னு சொல்லி பார்த்தா அது உடஞ்சு போயிருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோனுடைய ஃபேஸ் டல் ஆகிடுது, அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் தனியா நின்று சிரிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜோ டாகுடைய கழுத்துல மட்டும் ஒரு பெல்ட் அங்க இருக்கு அப்படின்றத நோட் பண்றான். மால்ல உண்மையாவே ஏதோ ஒரு டாக் என்டர் ஆகி இருக்கு, அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு இங்க இருந்து வெளியே அனுப்பணும். இப்ப டேயோரி காங் கூட ஒன்னா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க காங்கிட்ட சொல்றாங்க. ஜோக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவில் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா
காங்ஷனுடைய டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் வேணான்னு சொல்லி பாதிலே நிறுத்திட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு பிடிக்கல. ரெண்டு பேரும் இந்த டாபிக் பத்தி இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து டேரி மேல அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த ஹேண்ட் பேக் வேற அடிச்சுட்டு ஓடிடுறான். காங்க அவனை பிடிக்கலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் அங்க இருந்து எஸ்கேப். நடந்த பிரச்சனையில டேரியுடைய ட்ரெஸ் வேற லைட்டா கிழிஞ்சிருதா. காங் தான் அவனுடைய கோட் அவங்க கிட்ட தந்து அவங்களை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். அங்க மால்ல இருக்க நம்ம ஜோவோ ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்து இப்ப அந்த டாக் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குள்ள நம்ம எப்படியாவது இது கண்டுபிடிச்சிடணும். கிங்டம் மால்ல இப்படி ஒரு டாக் சுத்திட்டு இருக்குன்றது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா இங்க உள்ள வரத்துக்கே தயங்குவாங்க. அவன் கையில வச்சிருக்க அந்த பெல்ட்டை பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த டாகோடைய பேர் சங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடமா ரவுண்டிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பசிக்குதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்க தனியா உட்கார்ந்து இருக்க ஆவி கிட்ட கூட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. நீங்க ஏதாவது இங்க டாக் பாத்தீங்களா அப்படின்னு. அங்க பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி தான் இருக்கு. ஜோ இவங்களை பாத்துட்டு உங்களை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் மனுஷங்களுடைய ஆவி டாகோடைய ஆவி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப நீ குப்பை தொட்டி கிட்ட கூட பேச ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்க பாஸ் அப்படிலாம் இல்ல, அங்க ஒரு ஆவி உட்கார்ந்து இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப டெரரா தான் உட்கார்ந்து இருக்கு. நானும் போய் இந்த டாக பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதான்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்கல. இவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேக்குறேன், ஆனா இவங்க என்ன மதிக்கிறதே இல்ல அப்படின்னு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜோக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதுக்கே அப்படி கத்திட்டு இருக்க, நீ சொல்றது அந்த ஆவி காதுல வாங்கிட்டு அங்கிருந்து எழுந்து வந்துட போகுது. பாஸ் எனக்கு அதெல்லாம் இப்ப கவலையே இல்ல, அந்த ஆவி எழுந்து வந்தா நான் உங்களை உடனே டச் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நீங்க சொன்ன மாதிரியே காங் காவிங்க மேல நம்பிக்கை இருக்கான்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு இந்த டாபிக்கே சுத்தமா பிடிக்காதான். ஆவி மேல நம்பிக்கை இருக்கிறவங்களே நான் வெறுக்கிறேன்னு சொன்னான். இதை கேட்டது நம்ம ஜோக்கு அவனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? இதுல உனக்கு என்ன தோணுதோ நீயே பண்ணு. என் கண்ணால இந்த ஆவிங்களை பாக்குற வரைக்கும் நானும் இந்த டாபிக்கை முழுசா நம்ப மாட்டேன். நீ எனக்கு தொடர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, அதனால மட்டும்தான் நான் உன்னுடைய பேச்சை கேட்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் இந்த டாக் எங்க இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறாங்க. ஒரு இருட்டான இடத்துல ஹீரோனுடைய கண்ணுக்கு டாகும் தெரியுது. அது கூடவே ஒரு ஆள் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கான். தேயூரி கிட்ட இருந்து ஒரு ஆள் பர்ஸ் திருடிட்டு ஓடி இருப்பான்ல, அதே பர்சன் தான் இவன். இவன் தான் இந்த டாகோடைய ஓனர். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோன் கிட்டதான் இந்த டாகோடைய ஆவி இருக்கு. இது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். நம்ம தேடிட்டு இருக்க அந்த டாக் இதுதான். ஜோ கண்ணுக்கு தான் இந்த டாகோடைய ஆவி தெரியாது இல்ல. அவனும் இங்க குத்து மதிப்பா பாத்துட்டு நல்லவேளை நீ அந்த டாக கண்டுபிடிச்சிட்ட, அந்த பெல்ட்ல போட்டிருக்க பேரை படிச்சதும் அந்த டாகும் கொலைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க இந்த டாக் ரொம்ப தெளிவா இருக்கு, அந்த பெல்ட்ல போட்டிருக்கிறதும் இதோடைய பேரு தான். சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்ததுல ஏதோ ஒரு ஆள் தான் இந்த மால்குள்ள என்டர் ஆகியிருக்கான். அவங்க கிட்ட இருந்த பெல்ட் தான் இது. அப்ப இந்த டாக பத்தி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதே நேரம் நமக்கு அந்த பர்சனை காட்டுறாங்க. டிவில அவனோட நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை அவனே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கேம்ப்ல இருந்து ஒரு சோல்ஜர் தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இவர் தான் இந்த சோல்ஜர். நியூஸ பார்த்ததே அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாங்கி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மால்ல இவ்வளவு நேரமா அமைதியா உட்கார்ந்து இருந்த அந்த டாக் ஒரு இடத்த பார்த்து குலைச்சிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நம்ம அந்த ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது நமக்கு ஹெல்ப் பண்ணது போல இருக்கு அப்படின்னு அது கூடவே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜோ அவங்களை தடுக்கிறேன்னு சொல்லி அவங்களை டச் பண்ணதும் அந்த டாகோடைய ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. நான் வேணும்னே தான் டச் பண்ணேன். இப்ப நம்ம இந்த டாக ஃபாலோ பண்ணிட்டு இதோட ஓனரை போய் கண்டுபிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு சேஃபான விஷயம் இல்ல. டேயூரியோட ஹேண்ட் பேக் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பர்சன் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். அது கண்டிப்பா என்னோட வேலையதான் இருக்கும். செக்யூரிட்டிஸ் இதுக்கான போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் தந்திருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பு. பாஸ் நான் நினைச்சேன் நீங்க என்ன போய் இந்த ஓனரை கண்டுபிடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு, ஆனா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. என் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஜோவுடைய கையை டச் பண்ண அவன் தட்டி விட்டுறான். காரணமே இல்லாம இப்ப எதுக்கு நீ என்ன சும்மா டச் பண்ண? நான் சேலரில இருந்து மைனஸ் பண்ண போறேன். உனக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னது நான் தான், ஆனா கண்டிப்பா நான் இதுக்கு சேர்த்து மைனஸ் பண்ணுவேன். இவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோன் இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது காங் வந்து அவங்க கிட்ட பேசுறான். நீ ஜோ கிட்ட பேசிட்டு இருந்த சில விஷயங்களை நான் கேட்டேன். நீ ஏதோ ஒரு டாக பத்தி பேசிட்டு இருந்தல்ல, ஆனா மால்ல அந்த மாதிரி எந்த ஒரு டாகும் இல்ல, ஒரே ஒரு திருட மட்டும் தான் என்டர் ஆகியிருந்தான். இவங்க கிட்ட அந்த டாகோட ஆவிய பத்தி நம்ம ஹீரோன் சொல்ல முடியாது, அதனால அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஜோ கிட்ட நான் அந்த திருடனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், டாக பத்தி எதுவும் பேசலையே அப்படின்னு. வீட்டுக்கு போய் ரெண்டு பேருமே மாடியில உன்ன உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது காங் ஹீரோன் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அன்னைக்கு டின்னர்ல நீங்க எல்லாருமே ஆவிங்களுடைய டாபிக் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அது எனக்கு தான் பிடிக்கல. எல்லாருக்கிட்டையும் கோபமா பேசிட்டு இங்க இருந்து எழுந்து போயிட்டேன். எனக்கு இந்த பேய் ஆவிங்களை பிடிக்காதுன்னு இல்ல, உண்மை என்னன்னா நான் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஆர்மியில இருக்கும் போது என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து போறதே நான் பாத்திருக்கேன். தூங்கும் போது கூட நான் பயமுறுத்துற மாதிரி இப்படிப்பட்ட ட்ரீம்ஸ் தான் எனக்கு வரும். இதை கேட்டப்புறம் நம்ம ஹீரோயினு சமாதானப்படுத்துறாங்க. உன் லைஃப்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஃபீல் பண்றதை விட நீ எனக்காக ஒரு கேண்டி தந்திருந்தல்ல, அது கொஞ்சம் உடஞ்சு போயிடுச்சு. நான் இதை இப்படியே பத்திரமா வச்சிருக்கலாம் நினைச்சேன், இது உடஞ்சது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு நமக்கு அங்கே இப்ப அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அவனுடைய சீக்கிரட் என்னன்றது ஃபுல்லா ஷேர் பண்ணவே இல்ல. இப்ப அவனுடைய வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஜோக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ட்ரீம் வருது. நோபடி அப்படின்ற ஒரு ஃபேமஸான சாங்குக்கு நிறைய பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க கூடவே அந்த டாகு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. தூக்கத்துல எழுந்திருக்கிற நம்ம ஜோக்கு ஒன்னும் புரியல. என்ன இது, வினோதமான ட்ரீமா இருக்கு? ஒருவேளை அந்த டாகோட பெல்ட் என்கிட்ட இருக்கிறதுனாலதான் எனக்கு இப்படிலாம் தோணுதா?
அன்னைக்கே அவன் ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு இப்படிலாம் ட்ரீம் வருதுன்ற விஷயத்த சொல்றான். அந்த டாக் நோபடி அப்படின்ற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. இந்த பெல்ட் என்கிட்ட வந்த அப்புறம் எனக்கு இப்படிலாம் ட்ரீம் வருதுன்னு சொல்ல, இந்த டைம் ஹீரோயின் அவனை நம்ப மாட்டாங்க. உங்க கனவுல வேற ஏதாவது டாக் கூட வந்திருக்கலாம், அது சாங்குன்னு நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? உடனே ஜோ போன்ல இருக்கிற நோபடி அப்படின்ற பாட்டை பிளே பண்ண ஆரம்பிச்சதும் சாங் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்குன்ற விஷயத்த நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்பயாவது நான் சொல்றத நம்புறியா? மறுபடியும் இந்த டாக் என்னுடைய கனவுல வரக்கூடாது. இதோட ஓனர் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு நீயே அவங்ககிட்ட இந்த பெல்ட் கொடுத்துரு. ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பாஸ், நீங்க கூப்பிட்டு ஒரு பெரிய கான்செர்ட்க்கு போறதுக்கான விஐபி டிக்கெட் இது. அங்க நானும் கூட தான் இருப்பேன். நீ பண்ண ஹெல்ப் கான ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் இது. டேயூரி இப்படி என்னதான் பேசினாலும் சரி, தாங்க அவங்களை கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரியே தெரியல. கான்செர்ட்க்கு போறதெல்லாம் ஓகே தான், ஆனா உங்க கூட போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு பிடிச்ச அந்த பர்சன் கூட அந்த இடத்துக்கு போனா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு காங்ஷில பத்தி சொல்றான். இப்படி எல்லாம் டேயூரி நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு போய் ஹீரோயினை மீட் பண்ணி அந்த டிக்கெட்ஸ் எடுத்து அவங்க கிட்ட தரோம். இன்னைக்கு நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம வெளியே போகலாம். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு அங்க வந்துருவீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல, எனக்கு இந்த இடத்துக்கு வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா இருட்டாகிட்ட அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். சில டைம் சம்பந்தமே இல்லாம கத்திட்டே வீட்டுக்கு பயந்து ஓடி வந்திருக்கேன். ஹீரோயின் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னே புரியாம இவன் வேற, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம இன்னைக்கு வெளியே போலாம். ஒருவேளை உனக்கு பயமா இருந்தா என்னுடைய கையை பிடிச்சிக்கோ, உனக்கு கொஞ்சம் தைரியமா ஃபீல் ஆகும்ல. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஜோ ஹீரோனே இப்ப அந்த டாகோட ஓனர் எங்க இருப்பான்னு சொல்லி அவனை தான் எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஜோ இவ்வளவு நாள் ஏசிலே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அடிக்கிற வெயிலுக்கு அவனால கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நடந்து போக முடியலன்னு சொல்லி ஹீரோன் கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். கிங்டம் மாலுடைய ஓனர் நானு, ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என் கண்ணுக்கே தெரியாத ஒரு டாக், அப்புறம் அதோடைய ஓனர், இவங்களை கண்டுபிடிக்கிற விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். வெயில்ல இதுக்கு மேல என்னால அலைய முடியாது. நம்ம இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்க ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஹீரோயினும் சந்தோஷமா போய் அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிளாக் காஃபி ஆர்டர் பண்றோம். ஏன்னா அதுதான் இங்க ரேட் கம்மின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் ஏதோ ஒன்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்களுக்கு வாங்கி தந்துடுறான். இதை நோட் பண்ண ஹீரோயின் அவங்க கிட்ட கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு உங்க கூடவே இருந்து உங்களுடைய பணத்தை அதிகமா செலவு பண்ணிட போறேன் நீங்க பயப்படுறீங்க. அப்ப ஹீஜோடைய ஆவியோ அந்த பணம் எங்க இருக்குன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் அதை எடுத்துட்டீங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன்னு கூட பயப்படுறீங்க. அப்படிதானே சொல்லி கேட்டு அவனும் ஆமான்னு சொல்றான். உன்ன மட்டும் இல்ல, வேற யாரையுமே நம்ப மாட்டேன். ஆரம்பத்துல இருந்தே நான் அப்படிதான். கடுப்பான ஹீரோயின் திடீர்னு எழுந்து நின்று அந்த டாக நான் பாத்துட்டேன், அது இப்படிதான் போகுது, சீக்கிரம் வாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி போலாம். இவனும் அடுத்த செகண்டே இதை பத்தி யோசிக்காம எழுந்துருச்சுறான். அப்பதான் ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னீங்க. அந்த டாகோடைய ஆவி உங்களுடைய கண்ணுக்கே தெரியலனாலும் நான் சொல்ற விஷயத்தை தான் இப்ப நீங்க கேக்குறீங்க. இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.